இனி வீட்டில் அம்மா இல்லை, இனி தான் கரெக்டாக இருக்கும். சி சிக்ஸ் ஏவை ரெடி பண்ணி எப்படியாச்சும் எழுத ட்ரை பண்ணா. வீட்டு வந்துட்டான், நான் காசு வாங்கிட்டு கால் பண்ணுறேன்னு. அம்மாலாம் இல்லை, அம்மா பெசன் நகர் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. எப்போ போனாங்க? மதியம். டேய், ஜோசப் கிட்ட பழகிற வேலை வச்சுக்காத. அவங்க அண்ணன் இப்போதான் ட்ரக் யூஸ் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கான். அதுக்கு நானும் ட்ரக் யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறியா? நீ பண்ண மாட்டடா, ஆனால் உன்னையும் கெடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இனிமேல் சேர மாட்டேன், நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. தெரியாமல் அப்போ வருவாங்க, நாளைக்கு காலைல தான் வருவாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு கால் பண்ணாங்க, நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு, அதான் நீ வீட்டுக்கு வந்தோடனே சொல்ல சொன்ன. சரி, உன் ஃபோன் கொடு. இதா ஜோசப் கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்க போல. ப்ளஸ் டூ முடிச்சிட்டோம்ல, அதான் எந்த காலேஜ் சேரலான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதான் நம்ம அப்போது லோ பேட்ரி, இதை சார்ஜ் போடு. போடுறேன். என் ஃபோனு சல்மான் கிட்ட வயசு தரம் போ. சார்ஜ் தானே போடுறேன், போடா. ஏண்டா குறுக்கா குறுக்கா வர? என் ஃபோனுண்ணா. ஃபோனா? என்னடா பின்னாடி? பிடிஎஸ்ண்ணா. என்ன கர்மமோ. இந்தா அம்மா சமையல் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க, மூஞ்சி கழுவிட்டு சாப்பிட்டு. இப்போ நடா, அதான் ஃபோன் கொடுத்துருந்தேன். ஒரு 500 ரூபா காசு வேணும். காசா? எதுக்கு? நாளைக்கு என் பர்த்டேயில் அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மூவி போகலான்னு பிளான் பண்ணோம். நாளைக்கு தானே பார்த்துட்டு, நாளைக்கு வாங்கிக்கோ. இன்னைக்கு கொடுத்தா தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். கூடலாம் போக மாட்டேன், அவன் கூடலாம் சேர மாட்டேன். எங்கேயோ கிளம்புறான். டேவிட் சொல்லுடா. எங்கடா கிளம்புற? சல்மான் 6 மணிக்கு வர சொல்லியிருந்தான். நானும் வரட்டுமா? இல்லை நான் மட்டும் போய்கிறேன். நல்லது. வரேன், பார்த்துருந்துக்கோ. வாடா. இந்த ரொம்ப தேங்க்ஸ்ரா, நீ நிற்காத, அவன் பார்த்தனா அவ்வளோதான். பீட்டர். ஏ பீட்ரு, உனதுண்டா? என்னது இது? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜோசப் தான்டா. அவன் கூட சேர சேர என்ன கேட்டியா? அவன் என்ன பண்றான் பாரு இப்போ. படிச்சு படிச்சு சொன்னா கூட சேராதுன்னு ஆக்சுவலி நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்னடா இருக்கு அந்த போதையில? புரியாதுடா.
ஒருவாட்டி கால் பண்ணியிருக்காரு. என்ன ரெக்கார்டிங்? ஹலோ சொல்டா. டேய், நாளைக்கு பீட்டருக்கு பர்த்டே, அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். சரி, 6:00 டீ கிடப்பதில் வந்து அங்கே பேசிப்போம். சரி வர. சரி, நான் உன்னை கேள்விப்பட்டேன், உன் தம்பி யோசப் கூட சேர்ந்து அவனும் சாச்சா பீட்டர் என் தம்பிடா. ஸோ நம்பிக்கையை காப்பாற்றுனா சரி. சரி, நேரில் வரேன். சர்ப்ரைஸா டேவிட்? சர்ப்ரைஸ் தான் பிளான் பண்ணுறீங்க? அது உங்கள் ஃபோன்லேயே பேசியிருக்கலாமே. சரி சரி, என்ன சர்ப்ரைஸு? ஓ, இதானா? அதான் தெரிஞ்சிச்சுல. எந்திரடா டேய், என்னது அர்த்தம்? டேவிட்டு, என்னோடய ஃப்ளாஷ்பேக் கேட்டு போதைக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர நினைக்கும் நண்பர்களுக்கு போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர காரணம் தேடாதீர், வழியை தேடுங்கள், இழப்புகள் குறையலாம்.